இப்போ ரஹ்மான் சார் வந்து ரிதம் நிறைய யூஸ் பண்ணார் முதல்லலாம். இப்போ இந்த புஷ்பால வந்து சித்து பாடினார் இல்லையா, அலட்சியமா பாடியிருக்காரு. சமீபத்தில் நீங்க அதிகமா முணுமுணுத்த பாட்டு எது? இப்ப புஷ்பா பாட்டு தான். உங்களுடைய சுக துக்கங்கள் எல்லாத்தையும் யாரோ ஒரு தோழிட்ட சொல்வீங்களே, அந்த தோழி பேர் என்ன சொல்லலாமா? இப்ப எப்படி நாம ஒரு கோவில்ல போய் ஒரு கர்ப்ப கிரகத்துல நீ உள்ள போயிட முடியுமா? போக முடியாது. சில அம்மன் கோயில்கள்ல நீங்களே போய் அபிஷேகம் பண்ணலாம். எல்லா கோயிலையும் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு கட் ஆஃப், எல்லாரும் கட்டுப்பட்டு இருக்குமா? அது ஒரு மைண்ட் செட். இது எல்லாமே நீங்க வந்து இப்ப கர்நாடக சங்கீதத்தை கொண்டு வாங்க. அந்த எப்படி அந்த கர்ப்ப கிரகத்துல அந்த ஒரு பெருமாளோ ஒரு ஒரு சிவனோ சிவலிங்கமோ முருகனோ இருக்கிறோ, அந்த மாதிரி இந்த சங்கீதம் வந்து ஒரு கட்டி காப்பாத்த வேண்டிய ஒரு பொக்கிஷம். உங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வந்து சோசியல் இஷ்யூஸ், வெவ்வேறு இஷ்யூஸ், பாலிட்டிஷியனால் ஏற்படுற பிரச்சனைகள், அந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்கள் வரும்போது, உதாரணமாக இந்தி திணிப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வரும்போது ஏன் குரல் கொடுக்குறதே இல்லை? ஏன் அமைதியாக ஏறுறீங்க? உங்களுக்கு வந்து ஆளுங்கட்சி மீதோ அல்லது வந்து பவர் சென்டர் மேலே பயமா? கர்நாடக சங்கீதம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டுமே சுத்திட்டு இருக்கு அப்படின்னு டி எம் கிருஷ்ணா அடிக்கடி சொல்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதனாலதான் அந்த சங்கீதம் வந்து ஒரு சின்ன பெட்டிக்குள்ளேயே அடங்கி கிடக்கு, அதை வெளியிலேயே விட மாட்டேங்கிறேன், இவங்களே வந்து பாடிட்டு இருக்காங்க, ரசிகர்களும் இவங்களே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு டி எம் கிருஷ்ணா வெளிப்படையாவே சொல்றாரு. அதை நீங்க சரின்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு விதத்துல சரிதான். இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஆர்ட் ஃபார்ம். அது சும்மா இப்ப வந்து நீங்க கேட்ட உடனே பாடக்கூடிய ஒரு விஷயம் இல்லை யாராலையும். அதுக்குன்னு நம்மளுக்கு ஒரு நாலேஜ் வந்து நம்ம தேடிக்கணும். இப்ப நான் வந்து கதனுவாரிகி கதுகரனிமோ அப்படின்னு என்னதோ பாடுறாங்க, வேற லாங்குவேஜும் புரியல நம்ம. தோடின்னு சொல்றதுக்கே ரொம்ப அவனுக்கு புரியாது. அதுவே தையலை கேளடி உந்தன் பையனை போலவே அப்படின்னு உங்களால மண்டை ஆட்ட முடியறது இல்லையா? அது அது என்னென்ன நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒன்று ராகத்தோட ஸ்ட்ரக்சர், அந்த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த தாளம். அப்புறம் நம்ம மொழி. இப்போ தியாகராஜரோட கீர்த்தனை என்ன தெலுங்குல வருது, செந்துருவனோ நீங்க என்ன நினைக்கலாம், நம்மளை பத்தி பாடுற தியாகராஜர்னு நினைக்கலாம். பட் அவர் சந்துரு வர்ணனிக்கின்னு வேற எதையோ பாடுறார் அவர். அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு புரியாததுனால நமக்கு வந்து அதுலேருந்து யூ ஆர் ஏலியன், யூ ஃபீல் இட்ஸ் ஏலியன் டு யூ. கர்நாடிக் மியூசிக் சிஸ்டம் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு சொல்லுவீங்க ஒன்று. சரி, அப்போ அந்த காம்ப்ளெக்ஸாக இருக்கும்போது அதில் பாடுற கீர்த்தனைகள் இருக்குல்ல, அதை தமிழில் பண்ண அவனுக்கு புரியும். குறைஞ்சபட்சம் அவன் கிட்ட நீங்கள் போக முடியும். ஏற்கனவே சிஸ்டம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ரெண்டாவது நீங்கள் வந்து மொழியும் அவனுக்கு அந்நிய மொழியாக இருக்குது, அப்போ எப்படி உட்காருவான்? அதுதானே அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து அவனை உட்கார வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அவர் செய்கிறார் அதை? இல்லை இல்லை, ஏன்னா யாராலையுமே செய்ய முடியாது. கர்நாடக சங்கீதம்ன்றத பொறுத்த வரைக்கும் இப்ப எப்படி நாம ஒரு கோவில்ல போய் ஒரு கர்ப்ப கிரகத்துல நீ உள்ள போயிட முடியுமா? போக முடியாது. சில அம்மன் கோயில்கள்ல நீங்களே போய் அபிஷேகம் பண்ணலாம். எல்லா கோயிலையும் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு கட் ஆஃப், எல்லாரும் கட்டுப்பட்டு இருக்குமா? அது ஒரு மைண்ட் செட். இது எல்லாமே நீங்க வந்து இப்ப கர்நாடக சங்கீதத்தை கொண்டு வாங்க. அந்த எப்படி அந்த கர்ப்ப கிரகத்துல அந்த ஒரு பெருமாளோ ஒரு ஒரு சிவனோ சிவலிங்கமோ முருகனும் இருக்கிறோ, அந்த மாதிரி இந்த சங்கீதம் வந்து ஒரு கட்டி காப்பாத்த வேண்டிய ஒரு பொக்கிஷம். அதை வந்து நீங்க டைல்யூட் பண்ண முடியாது. உங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வந்து சோசியல் இஷ்யூஸ், வெவ்வேறு இஷ்யூஸ், பாலிட்டிஷியனால் ஏற்படுற பிரச்சனைகள், அந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்கள் வரும்போது, உதாரணமாக இந்தி திணிப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வரும்போது ஏன் குரல் கொடுக்குறதே இல்லை? ஏன் அமைதியாக ஏறுறீங்க? உங்களுக்கு வந்து ஆளுங்கட்சி மீதோ அல்லது வந்து பவர் சென்டர் மேலே பயமா? பயம் கிடையாது, எங்களுடைய வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்குன்னு ஒரு குரூப் வந்து இருக்காங்க பண்ற செய்யறதுக்குன்ற ஒரு உரிமையோட இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அப்படி நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்துக்குமே வாயை பொத்திட்டு இருக்கிறது இல்ல. நிறைய விஷயங்களுக்கு நாங்களுமே வந்து குரல் கொடுக்கறோம். அவங்கவுங்க அவங்கவுங்க கெப்பாசிட்டியில கொடுக்குறோம். எனக்கு வந்து இந்த ஒரு ஒரு பிரச்சனைக்கு வந்து நான் வந்து இஷ்யூக்கு வந்து நான் ஐ ஷுட் ரேஸ் அ ஸ்லோகன் அப்படின்னு நினைச்சேன்னு நானுமே அதுக்கு வந்து கேள்வி கேட்பேன். இன்னொரு விஷயத்துக்கு இன்னொருத்தர் கேட்கிறாருன்னு நான் அதை ஒதுங்கிடுவேன். சரி, யாரோ வந்து நம்ம இது இது ஃப்ரெட்டர்னிட்டிலேயும் கேட்குறாங்க அப்படின்னு. அதனால இதுவுமே ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் தான். இந்த சோஷியல் இஷ்யூஸ் வந்து நிறைய பேசுகிறாங்கல்ல இப்போ சமூகத்தில்,
உங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் யாராவது கொஞ்சம் பேசினா கூட உடனே வந்து சோசியல் மீடியாவில் ட்விட்டர்லேயோ அல்லது மற்ற விஷயம் இன்ஸ்டாலேயோ போட்டு தாக்குறாங்க, உடனே தாக்க ஆரம்பிச்சுறாங்க. இது வந்து இந்த இது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு இப்போ சமீப காலத்தில். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாம் ஒரு பப்ளிக் ஃபிகர்னு நம்ம நம்மளை நினச்சிருந்தோன்னு யூ ஷுட் பி ரெடி டு ஃபேஸ் எனி திங், நல்லதும் சரி கெட்டதும் சரி. இப்போ நல்லது செய்யிருச்சு, நல்லதும் நிறைய பேர் 1000 பேர் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கும் நீங்கள் வந்து ஒரு இடம் கொடுக்கணும். அதுக்கெல்லாம் நம்ம பயப்பட முடியாது. சொல்கிறாங்களா, ஓகே சொல்லிட்டு போட்டோம், எனக்கு அது சரின்னு பட்டதுன்னு நான் செய்வேன். நீங்கள் சினிமாவில் வந்து ஈவெண்ட்டில் பாடினீங்க, வரண மயிரம் பாடினீங்க, ஒரு சில படத்தில் பாடினீங்க, ஏன் சினிமாவில் பாடுறது அப்புறம் ரொம்ப உங்கள் குரலை கேட்க முடியல? மியூசிக் டைரக்டர் வந்து நினைக்கிற அந்த நேரத்தில், ப்ரொடியூசர் நினைக்கிற அந்த டைமில், இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம முடிச்சு கொடுக்கணும் அந்த பாட்டை. அந்த டைமில் வந்து நீங்கள் ஊரில் இல்லை, கச்சேரி இருக்கு அன்னைக்கு, இல்லை வெளிநாட்டு பயணம் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, இந்த காலகட்டத்தில் யாருமே வெயிட் பண்ணுறது இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 80s-லேயோ 70s-லேயோ சுஷிலாமான்னு, சுஷிலாமா தான் அந்த குரல், அந்த குரல் தான் அந்த பாட்டுக்கு ஒலிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, வெயிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜானகிமா, சித்ராமா, ஸோ இவங்க இவங்க காலம் வந்து அவங்க வந்து ரெயின், சுப்ரீமா ரெயின் பண்ணாங்க. பட் இப்போ வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய மியூசிஷியன்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நல்ல வாய்ஸோட பாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறச்சு சுதாவை தான் பாடணும் இந்த பாட்டை அப்படின்னு அந்த மியூசிக் டைரக்டரும் ப்ரொடியூசரும் நினைச்ச டைரக்டரும் நினைச்சாதான் வெயிட் பண்ணுவாங்க. இல்லாட்டா சுதா இன்னைக்கு ஃப்ரீ இல்லைன்னா வேற யாராவது பாடலாம். இன்றைய சினிமா பாட்டுகள் எப்படி இருக்கு? ஓசை ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சமீப காலமாக நிறைய வருது. அதாவது என்னன்னு கேட்கவே முடியாது, இசையே இல்லை அதில், ஓசை தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓசை ப்ரொபோர்ஷனோட இருந்ததுன்னு நல்லாதான் இருக்கு. இப்போ ரஹமான் சார் வந்து ரிதம் நிறைய யூஸ் பண்ணார் முதல்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஆனா எவ்வளவு ஒரு ஒரு அது எந்த இடத்துல ஹையா இருக்கணும், எந்த இடத்துல சைலன்ஸ் இருக்கணும், எந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வீரமா அந்த பர்கஷன் வரணும் அப்படின்ற அந்த பேலன்ஸ் அண்ட் ப்ரொபோர்ஷனை ரொம்ப அழகா கொண்டு வந்தார் அவர், அந்த மாற்றத்தை கொண்டு வந்தார். அதுலேருந்து இன்னைக்கு வருவோம். இன்னைக்கு வந்து ஓசை, பர்கஷன், அப்புறம் செண்டா, ட்ரம்ஸ், நான் சொன்ன மாதிரி ரேப் வேர்ட்ஸ், இது எல்லாமே வந்து சினிமாவில் வந்து இப்போ பார்ட் ஆஃப் த மியூசிக்னு ஆயிடுச்சு. முன்ன வந்து இப்போ 5 பாட்டு இருந்ததுன்னா அதில் 4 வந்து மெலோடி சாங்ஸ், 1 வந்து ஃபோக் சாங்காக இருக்கும். இப்போ வந்து 5 பாட்டு இருந்ததுன்னா 3 ரிதம் ஓரியன்ட், 1 ஃபோக்கு, 1 ரேப். மெலடிக்கு வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுது. அந்த பேலன்ஸ் வந்து கொஞ்சம் எப்படி இருக்கு, லாப்சைடு. அது மக்கள் விரும்புறது அப்படி விரும்புறாங்கன்னு நினைக்கிறாங்களா, இல்ல ஒரு பாட்டு அந்த ரிதம் ஓரியன்ட் சாங் வந்து ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு, சரி நாமளும் அதை ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு நினைக்கிறாங்களா, என்ன மைண்ட்ல என்ன ஓடுறதுன்னு என்னால கணிக்க முடியல. ஆனாலும் இன்னைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா மெலடி ஓரியன்ட் சாங்ஸ்க்கு நல்ல வரவேற்பு இருக்கு. சிம்பிளிசிட்டியா, ஒரு சிம்பிளா இருந்ததுன்னு இப்ப என்ன என்ன செய்தாய் பாட்டெல்லாம் வந்து சாதாரணமா நிஜமாவே பாட முடியாது, அதுக்கு வந்து ஒரு ஒரு ஆடியன்ஸ் வேணும். பட் அந்த பாட்டுமே நிறைய 100,000 பேரை போய் சேர்ந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு விசிபிலிட்டி கொடுத்ததுன்றது கண்டிப்பா நான் வந்து பார்த்திபன் சாருக்கும் இளையராஜா சாருக்கும் நன்றி சொல்லணும். இன்றைக்கு பாடுற நிறைய சிங்கர்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப அப்பீலிங்க யார் நல்லா பாடுறாங்க? சந்துரு சார் அப்படி ஒரு பேரை சொல்லணும்ன்ற ஒரு ஒரு நிர்பந்தத்துக்கு என்ன கொண்டுறாதீங்க. என்ன என்ன காரணம் சொல்றேன், அந்தந்த பாட்டுக்கு வந்து அந்தந்த வாய்ஸ், அந்த ஸ்டைல், அந்த உச்சரிப்பு, அந்த ஒரு அலட்சியமா பாடுற விதம். இப்போ அந்த புஷ்பால வந்து சிட்டு பாடினார் இல்லையா, அலட்சியமா பாடியிருக்காரு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி ஹிந்தி வெர்ஷன்ல வந்து உன்னுத்தர் பாடியிருக்காரு, அவரும் ரொம்ப நல்லா பாடியிருக்காரு. ஸோ இப்போ நான் வந்து இந்த புஷ்பா பாட்டியே ரெண்டு, தெலுங்கு ஹிந்தி அப்படின்றச்சு ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ நான் எப்படி ரெண்டு பேரையும் சொல்லாது இருப்பேனா, அந்த மாதிரி எல்லாருமே பாடுறவங்க வந்து இப்போ ரொம்ப நல்லா நான் நிஜமாவே பாடிட்டுருக்காங்க. ஐ திங்க் வி ஹாவ் த பெஸ்ட் ஆஃப் கோல்டன் டைம்ஸ் நவ். ஹிந்தி ஏரியாலேருந்து டெரிட்டரியிலேருந்தும் நமக்கு வந்து நிறைய பேர் பாடிட்டு இருக்காங்க. ஜோதிதா காந்தி, அப்புறம் சாஷா, எல்லாருமே பாடுறாங்க. சாரதா சாருக்கு முதல்ல பாடிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இங்கே வந்து சுஜாதா, அவங்க பொண்ணு ஸ்வேதா, ஸ்வேதாவோட வாய்ஸ் சூப்பர், அப்சல்யூட்லி சூப்பர். அந்த மாதிரி சூப்பர் சிங்கர்லேருந்து வந்த நிறைய பசங்க, ஸ்ரீனிவாஸ், மால்விகா, எனக்கு இப்போ டக்குன்னு பேர் ஞாபகம் வரமாட்டேங்கிறது, பட் எல்லாம் அந்த கிராப் முழுக்கவே ரொம்ப நல்லா பாடிட்டு இருக்காங்க. சமீபத்தில் நீங்க அதிகமா முணுமுணுத்த பாட்டு எது? இப்ப புஷ்பா பாட்டு தான்.
அது நான் வந்து என் ஃபோன்ல கொஞ்சோண்டு லேசா அன்னைக்கு டயர்டா இருக்கு, எனக்கு வந்து ஏன் இப்படி வந்து மூட் சரியில்லை அப்படின்னு நினைச்சு நான் அதை போட்டுருவேன். உங்களுடைய சமுதாய ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, வருஷம் வருஷம் விழா எடுத்து, கொரோனா பீரியட் தான் நீங்க பண்ண எனக்கு தெரியும், நானே பல வருஷங்கள் வந்திருக்கேன், விழா எடுத்து நிறைய செய்யறீங்க, இந்த தொண்டை எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? சமுதாய அறக்கட்டளை வந்து ஆரம்பிக்கப்பட்டதுக்கு காரணமே என்னுள்ள இருந்த வந்து ஒரு ஒரு தேடல் தான். நாம சமூகத்துக்கு, நாம சமூகம் நம்மளுக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்துருக்கு, நாம வந்து திருப்பியும் சமூகத்துக்கு என்ன செய்யறோம், ஹவு கேன் வி டூ இட் அப்படின்ற அந்த ஒரு க்வெஸ்சன் அப்படியே ஆரம்பிக்கப்பட்டது தான். அந்த கார்கில் வாரும்போது நிறைய லாஸ் ஆஃப் லைஃப் இருந்தது. அப்போ வந்து அந்த குழந்தைகள்லாம் படிப்புக்கு, அந்த விடோஸ் எல்லாம் அவங்களுடைய வாழ்வுக்கு, ரீஹாபிலிட்டேஷனுக்கு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்த டைம்ல பிரைம் மினிஸ்டரோட இது அப்பீல் வந்தது, பர்சனல் டிஃபென்ஸ் ரிலீஃப் ஃபண்டுக்கு, ஆர்மி பர்சனல். அப்போ வந்து ஏன் இந்த காரணத்துக்கு வந்து நம்ம பணத்தை வந்து சேகரிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறச்சு ஆடிட்டர் சொன்னார், நீங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிங்க, அப்போ வந்து இங்க எல்லார்ட்டையும் பப்ளிக் மணி வந்து நீங்க வாங்க முடியும், அதை நீங்க எங்க சேனலைஸ் பண்ணணுமோ உங்களால பண்ண முடியும் அப்படின்னு சென்று ஒரு 10 நாள்ல வந்து 100G போட்டு வாங்கினோம் அந்த சமுதாய ஃபவுண்டேஷனோட இத ரைட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். 20-21 அப்போ வந்து நானே கச்சேரி பாடி ஒரு 5 லட்சம் சேகரிச்சு அனுப்பிச்சோம், சின்ன அமௌண்ட் தான், ஆனாலும் ஒவ்வொருத்தரும் அப்படி நாம நினைக்க ஆரம்பிச்சோன்னு தட் இஸ் ஹவு வி அரைவ் அட் அ சைசபிள் அமௌண்ட் இல்லையா. இப்ப பேண்டமிக் பீரியட்லும் ஒரு PM-ஓட ஃபண்டோ CM-ஓட ஃபண்ட்ஸ்கோ நம்ம எல்லாரும் கொஞ்சம் கொடுத்ததுனால அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு அளவுக்கு நாட்டுக்கு திருப்பி அவங்க வந்து சேவை செய்ய முடிஞ்சது. அப்படி ஆரம்பிக்கப்பட்டது வந்து அதுக்கப்புறம் வந்து ஏன் நம்ம சென்னையிலேயே நிறைய காரணங்கள் வந்து இருக்கு, நிறைய இஷ்யூஸ் இருக்கு அட்ரஸ் பண்றதுக்கு, அதுவும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஹெல்த் பாதிக்கப்பட்டதை வந்து நம்ம ஏன் ஹெல்ப் பண்ணக்கூடாது, அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி பீடியாட்ரிக் கேன்சர், அப்புறம் அவங்களுடைய ஹார்ட் சர்ஜரிஸ், மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படி நிறைய குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்தோம். அப்படி கிட்டத்தட்ட குட்டி குட்டியாக செஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு 6 கோடி தொட்டிருக்கோம்னு ரொம்ப ஒரு பெரிய பிரமிப்பா இருக்கு எனக்கு. அதுக்கு உண்மையாவே நான் வந்து இந்த சமுதாய அறக்கட்டளை மேல நம்பிக்கை வைத்து நிறைய பேர் வந்து டொனேஷன் வந்து டொனேட் பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். முதல்ல வந்து டிடி வாசு சார் வந்து பிரசிடென்ட் ஆஃப் அகாடமி, அவர் இருந்தார் ட்ரஸ்டியா போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ்ல. இப்போ வந்து போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ்ல வந்து நான் இருக்கேன், அப்புறம் என்னுடைய கணவர் MC ரகுநாதன் இருக்கார், அப்புறம் மோகன் பராசரன் சார் இருக்கார், கோபால் சாமி சார் இருக்கார், சுந்தர் ராமச்சந்திரன் ஹம்சத்வனி செக்ரட்டரி இருக்கார், ஆனந்த் என்னுடைய நெஃப்யூவே இருக்கான், MC ஸ்ரீகாந்த் அவர் வந்து ஆடிட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன குரூப், லைக் மைண்டட் குரூப், அதாவது நீ நான் பண்ணணும் இந்த விஷயத்த அப்படின்னா அவங்க வந்து தடையே சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பா இது நல்ல விஷயம் நீ செய்யணும் அப்படின்னா. இந்த பேண்டமிக்கும் போது நிறைய ஆர்டிஸ்ட்க்கு, நாதஸ்வர வித்வான்கள், தவில் வித்வான்கள், தாளம் போடுறவங்க, அப்புறம் மிருதங்க வித்வான்ஸ், அவங்களுடைய சில்ட்ரனோட எஜுகேஷனுக்கு, அவங்களுடைய மெடிசன் சர்ஜரிக்கு, அப்புறம் அவங்களுடைய வாழ்வுக்கே, ஏன்னா வாழ்வாதாரமே வந்து பெரிய அளவுக்கு ஹிட் ஆயிருந்தது இல்லையா, யாருக்குமே கச்சேரி கிடையாது. இப்ப அன்னன்னைக்கு வரதை வச்சு வாழ்க்கையை ஓட்டுறவங்களுக்கு எப்படி ஸ்தம்பிச்சு போயிருந்தாங்க அவங்க, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அதுக்கும் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. உங்க சுதாரமா மியூசிக் அகாடமி இருக்குல்ல, அந்த அகாடமி என்ன பண்றீங்க? சுதாரணமா மியூசிக் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ்ன்றத இதே மாதிரி சமுதாயம் வந்து எப்படி சமூகத்துக்கு ஆரம்பிக்கப்பட்டதோ சங்கீதம் ஆஸ்பெக்டுக்கு ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப நாளா வந்து எனக்கு சங்கீதத்தை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே போனோம், அது இந்த ஒலிம்பிக்ஸ் ரேஸ் ஓடுற மாதிரி தான், அந்த இந்த டார்ச் வந்து எப்படி ஒரு அத்லீட் இன்னொரு அத்லீட்டு கொடுக்குறாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே போறாங்க. அந்த மாதிரி இந்த பரம்பரை GNB சார் வந்து MLV மாட்ட கொடுத்தாங்க, MLV மா வந்து என்ன போன்ற இன்னும் மற்ற கலைஞர்களுக்கும் அதை வந்து கொடுத்தாங்க, நாங்க வந்து திருப்பியும் அதை வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போனோம். நீங்க நிறைய பசங்க சொல்லி தரீங்களா? ஆமா சொல்லி கொடுக்குறோம், ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். உங்களால சொல்லி தர முடியுதா? 1-to-1 சொல்லி கொடுக்க முடியல, 1-on-1 கிளாஸஸ் வந்து எடுக்க முடியல. பட் இந்த அகைன் தேங்க்ஸ் டு பேண்டமிக், தேங்க்ஸ்னு சொல்லக்கூடாது, பேண்டமிக்ன்ற ஒரு சூழ்நிலை காரணமா ஜூம் கிளாஸஸ் வந்து எடுக்க முடிஞ்சது ஆன்லைன். பேசிக்ஸ்லேன்னு சொல்லி தரீங்க? பேசிக்ஸ்லேன் கிடையாது, அதுக்கு ஒரு ஒரு வரைமுறை வச்சிருக்கோம், அதாவது 10 இயர்ஸ் நீ ஏற்கனவே வந்து பாடம் பண்ணிருக்கணும். இப்ப நான் ஒரு கீர்த்தனையை ஒன்னு சொல்லி கொடுத்தேன்னு இல்ல, ஒரு சிம்பிளான ஒரு பாரதியார் பாட்டு கத்து கொடுத்தா கூட உன்னால ஏத்துக்க கூடிய அந்த லெவல் நீ வந்திருக்கணும்.
இப்ப நம்ம ரொம்ப பேசிக்கா சரிகமாலேருந்து ஆரம்பிச்சோம்னா அதுக்கு முடிவே கிடையாது. இப்ப நான் ஒரு ஆர்டிஸ்ட கிரியேட் பண்ணா 10 வருஷம் ஆகும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இது ஆரம்பிச்சோம். இன்னைக்கு ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நல்லா பாடிட்டு இருக்காங்க. அதுல ஒரு 10 பேர் ப்ராமிசிங்கா இருக்கு. உங்களுடைய எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரஸ் திடீர்னு ஜேர்னலிஸ்ட் ஆகணும் என்ன ஒரு ஐடியா வந்துச்சு? அதுவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பல விஷயத்தையும் வந்து நம்ம பண்ணணும்னு தோறிட்டே இருக்கும் என் மனசுல. அப்படி இது வந்து ஒரு ஒரு அவதாரம். எங்க கஷ்டம் என்னன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? நிறைய புரிஞ்சுது. ஏன்னா ஆர்டிஸ்ட் அந்த செலிபிரிட்டி யார் வராங்களோ அவங்களுடைய மூடை பார்த்துட்டே இருக்கணும். அவங்க வந்து முகம் கோணாத நம்ம கேள்விகள் கேட்டுட்டே இருக்கணும். ஏன்னா எல்லா கேள்வியும் நாம வந்து வி கான்ட் ரன் இட் த்ரூ தெம் இல்லையா, ரன் இட் பை தெம். அவங்க சொல்ற பதிலேருந்து நம்ம சில வேளை ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணும், ஆனா அவங்க முகத்தை பார்த்துட்டே இருப்பேன். இந்த கேள்வி வந்து கேட்டா கரெக்டா இருக்குமா, இல்லை நம்மளை ஏதாவது வந்து தப்பா நினைப்பாங்களா, இல்ல வெடுக்குன்னு ஏதாவது பதில் சொல்லிடுவாங்க. ஆனா இது வரைக்கும் 40 எபிசோட் ஆயிருக்கு. கடைசியா யார பண்ணீங்க? டிஎன் சசிகோபாலன். எல்லாமே வெர்ச்சுவல் தான். இந்திரா நூயிலேருந்து ஏஆர் ரஹ்மான் சார் வரைக்கும், உமையாள் பரம் சிவராமன்ல இருந்து வேதவில்லியமா, நிறைய பேர் வந்து சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. ரஹ்மான்ட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப ஓப்பனா பேசினர். அண்ட் எல்லா கேள்விக்கும் வந்து ஒரு ஒரு என்தூசியசமோட பதில் சொன்னார் அவருக்கு. நான் வந்து எப்படின்னு இந்த எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரஸோட ஒரு பொக்கே ஒன்று கொடுப்பேன். இப்போ நான் நேரம் உங்களை பார்க்குறச்சி ஒரு பொக்கே நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க, ஒரு சால்வியை போத்துறீங்க. பட் நான் வர்ச்சுவலாக என்ன பண்ண முடியும்? சங்கீதத்தால் நம்ம வந்து ஒரு ஒரு பொக்கே மாதிரி பல பாடல்களோ இல்லை பல ராகங்கள் உள்ள ஒரு பொக்கையோ போட்டு நான் வந்து கொடுப்பேன் அவங்களுக்கு. இப்போ ரஹ்மான் சாரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மாண்டு எடுத்துட்டேன். ஏன்னா அவர் மாண்டு நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. ஆமாம், அதனால வந்து சொன்னதை செய்திட்டாலேருந்து ஒரு ஸ்டாம்ப், அப்புறம் என்ன சௌக்கியமா நித்யஸ்ரீ பாடினது, அப்புறம் ஒரு அபங்கு ஒரு 2-3 லைனு, அப்புறம் சினிஞ்சிருக்கிளியில வந்து ஒரு வேர்ஸ் வரும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பொக்கைய கொடுத்தோன்னா வாவ் அப்படின்ட்டு அவர் உங்க வாவ் தமிழா மாதிரி அவரும் வாவ் சொல்லிட்டு. உங்க ட்ரெஸ்ஸன்ஸ் வந்து எல்லாருமே நிறைய பேர் ரசிக்கிறாங்க, அதுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்கு. இது எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? இந்த ரெசன்ஸ் எப்படி நீங்க கொண்டு வரீங்க? இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு அது பிடிக்கும். அதனால அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அதுல வந்து படாடோபகம் அப்படின்னு இல்லாத ஒரு ஃபிளாம்பாயின்ஸ் காடியா இல்லாத எவ்வளவு நீட்டன் எவ்வளவு அதுக்குள்ள நம்ம வரைமுறைக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும், புதுமையா என்ன செஞ்சுக்க முடியும் அப்படின்றத நான் வந்து எப்போதுமே யோசிப்பேன். அது ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஹாபின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் உங்க ஃபேமிலியை பற்றி பேசுவோம். உங்கள் ஃபாரின் மாப்பிள்ள எப்படி இருக்காரு? ரொம்ப நல்லா இருக்காங்க எல்லாருமே. வந்து மைக்கேல் இல்லை, மைக்கேல் படிப்பில் வந்து ரொம்ப கெட்டி எல்லாரும். கௌஷிக் அண்ட் உர்மி அண்ட் மால்விகா அண்ட் மைக்கேல் ரொம்ப வந்து எல்லாருமே அகடமிஷியன்ஸ் தான், எல்லாரும் ப்ரொஃபஸர்ஸ். அவங்க வந்து படிப்புன்னா அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ சாதாரணமாக ஒரு மிக்சரோ இல்லை ஒரு அல்வாவோ சாப்பிட்ற மாதிரி, அதில் வந்து என்ன ஃபோக்கஸ், பயங்கர ஃபோக்கஸில் இருக்காங்க அண்ட் சாதிக்கணுன்ற ஒரு. எந்த ஸ்டேட்ல இருக்காங்க இப்போ? அவங்க வந்து பிட்ஸ்பர்க்ல இருக்காங்க, மிஷிகன்ல இருக்காங்க. பட் இப்ப மாற போறாங்க, இந்த நெக்ஸ்ட் செமஸ்டர்ல வந்து வேற வேற ஊருக்கு போயிடுவாங்க. அவங்க அவரை வந்து கிறிஸ்டியன், நம்ம ஹிந்துவும் போது அந்த கல்ச்சுரல் ப்ராப்ளம் இருக்கா வீட்டுல? துளி கூட இல்லை. ஹீஸ் மோர் இந்தியன். ஹீஸ் மோர் இந்தியன். அவரை வந்து நீங்க வத்தக்குழம்பு சாதம் சாப்பிட்றதோ உருளைக்கிழங்கு ரோஸ்ட் சாப்பிட்றத பாத்தீங்கன்னா நீங்களே நாம ஒண்ணுமே இல்லை போல்றக்கே. அவர் நம்மள மாதிரி பன்மடங்கு தமிழனா இருக்கிறவர். ஆனா அந்த பீரியட்ல ஒரு சின்ன உங்களுக்கு நெருக்கடி அனுபவிச்சீங்கல்ல நீங்க? நெருக்கடி வந்து வெளியில தான் இருந்தது தவிர எங்களை டச்சே பண்ணல. நாங்க அதை உணரவும் இல்லை. மத்தவங்க கேள்வி கேக்குறச்சு அவங்க பாட்டு சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு என்ன? நாம வந்து ஒரு 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 என்ன சொல்ற வேலி மாதிரி போட்டுட்டோம், எங்களுக்குன்னு ஒரு ஃபென்ஸ் ஆஃப் பண்ணிட்டோம், எதுவுமே எங்களை டச் பண்ணல. கல்யாணம் பிரமாதமா நடந்தது. அண்ட் சுவாமி கடாட்சத்துல அவரும் வந்து ரொம்ப நல்ல மனுஷரா இருக்கு. தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் நாம் இதுக்கு முன்னாடி சொன்ன பதில் தான். நம்ம ஒரு பப்ளிக் ஃபிகரா வந்து நம்ம இருக்க போறோன்ற தீர்மானத்தை நம்ம எடுத்த உடனேயே நம்ம மனசுக்குள்ள வந்து அந்த தைரியத்தை நாம வர வச்சுக்கணும், அந்த உறுதியும் தைரியத்தையும். நத்திங் ஷுட் டச் யூ. நல்ல விஷயம் ஏதாவது எடுத்துக்க முடியும் அந்த ஒரு கிரிட்டிசிசம்ல இருந்தே நாம எடுத்துக்கலாம். அனாவசியமான கிரிட்டிசிசத்துக்கு நான் எதுக்கு பயப்படணும் சொல்லுங்க? என்னுடைய சந்தோஷம், என்னுடைய மகளோட சந்தோஷம் எது முக்கியம்? இல்ல உங்க சந்தோஷம் முக்கியமா? எதை நான் யோசிப்பேன்? உங்க சந்தோஷம் முக்கியம். அதுக்கப்புறம் வந்தாரு இந்தியா வந்தாரு அவரு இல்லையா? அதுக்கப்புறம் உடனே பேண்டமிக் ஆயிடுச்சு, நாங்க போய் 2-3 தடவை பார்த்துட்டோம். சோ அவர் முழுக்க முழுக்க இந்தியன் ஆயிட்டாரு அவரு.
ஐ திங்க் போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு பந்தம் பாக்கி விட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய சுக துக்கங்கள் எல்லாத்தையும் யாரோ ஒரு தோழிட்ட சொல்வீங்களே, அந்த தோழி பேர் என்ன சொல்லலாமா? யாரோ ஒருத்தர் சொல்வீங்களே, எப்பயுமே சொல்ல மாட்டேன், யார்கிட்டயுமே சொல்ல மாட்டீங்க. எல்லாமே சொல்ல மாட்டேன், மோஸ்ட்லி நானே அதை வந்து என்னுள்ளே கண்ணாடியை பார்த்து பேசிடுவேன். இல்ல இருக்கவே இருக்க சாய்பாபா, பாபா இருக்காரு, பாபா இருக்கு, அவர்கிட்ட பேசிடுவேன். உங்க கணவர் சமீபத்தில் உங்களுக்கு சொன்ன அட்வைஸ் எது, அல்லது எப்பவும் சொல்லும் அட்வைஸ் எது? அவர் அட்வைஸ் பெருசா சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் வந்து எனக்கு உண்டான அந்த ஸ்பேஸை நிறைய கொடுத்துருக்காரு. நீ உனக்கு எது சரின்னு தோன்றதோ செய்யும் தான் சொல்லுவார். ஆனா நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி காசிப் எல்லாம் வருது, சமூக வலைதளத்துல இதெல்லாம் வந்து இது அப்படின்னு கேட்டீங்களே, அப்போ உறுதியா நின்னவர் அவர் தான். யார் வேணாலும் எது வேணாலும் பேசிட்டோம், நமக்கு இது ரைட்டுன்னு தோன்றது கண்டிப்பா செய்யறோம் அப்படின்னு அந்த தைரியத்தையும் அந்த மனோ திருடத்தையும் அவர் வந்து வலுப்படுத்துவார். கடைசியா ஒரே ஒரு வாவு தமிழாக்கா, ஒரே ஒரு பாட்டு, ரெண்டு லைன் பாட்டுட்டு முடிச்சிடணும். நிலமயில் தனையே நெஞ்சமும் மறக்கவில்லை, நிலமயில் தனையே நெஞ்சமோ மறக்கவில்லை, நேசமோட கலந்த பாசமோ மறையவில்லை, நிலமையில் தனை நெஞ்சமோ மறக்கவில்லை, நேசமோட கலந்த பாசமோ மறையவில்லை, கோல கோமர மனக்கோயில் நிறைந்து விட்டான், கோல கோமர மனக்கோயில் நிறைந்து விட்டான், குறுநகை தன்னை காட்டி நறுமலர் சூட்டி விட்டான், கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருணை சிவவாலே, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. சோ இவ்வளவு நேரமும் என்னுடைய கேள்விகளுக்கு அழகாகவும் யதார்த்தமாகவும் உண்மையாகவும் பதிலளித்தீர்கள். எங்க வாவு தமிழாவுக்கு நீங்க அழகா பேட்டி கொடுத்தீங்க, மிகுந்த நன்றி. எனக்கும் இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நீங்க வந்து கொடுத்ததுக்கு, சேலஞ்சிங்கான கேள்விகள் வந்து பல கேட்டீங்க நீங்க, அண்ட் என் மனசுக்கு வந்து எது சரின்னு பட்டதோ நான் வந்து அதை எவ்வளவு உண்மையா சொல்ல முடியுமோ பதில் அப்படிதான் சொல்லியிருக்கேன். சோ உங்களுக்கும் நன்றி, வாவு தமிழாக்கு நன்றி. இதை பார்த்து கொண்டு கேட்டிருக்கும் ரசிகர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வாழ்வு வந்து மேலும் மேலும் நம்பிக்கையோட சந்தோஷமா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். செலிபிரிட்டியோட இன்டர்வியூ, சினிமா பத்தின டே டு டே அப்டேட்ஸ், ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் போயிட்டு இருக்கிற வீடியோஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வாவ் தமிழா பாருங்க. அண்ட் மறக்காம இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.